விஜயின் அரசியலை பற்றி பேசிய பிரேமலதா விஜயகாந்த் கோவையில் தேமுதிக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் இன்றைக்கு 69 உயிர்களை இழந்திருக்கிறோம். மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது சரக்கில் கிக் இல்லாததால் தான் மக்கள் கள்ளச்சாராயம் நோக்கி செல்கிறார்கள் என்று மிக மிக ஒரு மோசமான பதிவை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு கடுமையாக கண்டிக்கத்தக்க வைத்தே அரசியலுக்குள் நுழைந்திருக்கும் நிலையில் அவருக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் அவரின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பதிலளித்தார். விஜயகாந்தை போலவே பல நலத்திட்ட உதவிகள் செய்து வருவது சிறப்பானது என கூறியிருந்தார். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக சினிமாவில் கலக்கி வந்து கொண்டிருக்கிறார். தற்போது வருடத்திற்கு ஒரு படம் கொடுத்து வந்த விஜய் அதற்கும் என் கார்டு போட்டுள்ளார். அதாவது, அரசியலில் நுழைவதால் இனி சினிமாவில் நடிக்க மாட்டேன் என அறிவித்து விட்டார். இதனால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது நடிகர் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோர் படத்தில் நடித்து வருகிறார். இதைத் தொடர்ந்து ஒரு படத்தில் மட்டுமே நடிப்பதாகவும் கூறிவிட்டார். இந்த படத்தில் மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக படக்குழுவினர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜயகாந்தை நடிக்க வைத்துள்ளனர். இதற்காக விஜயகாந்த் மனைவி பிரேமலதாவிடம் அனுமதி பெற்றுள்ளனர் படக்குழுவினர். படத்தில் விஜயகாந்த் நடித்துள்ள காட்சி மொத்தம் 2.5 நிமிடங்கள் என்றும் இந்த காட்சி படத்தின் ப்ரீ கிளைமேக்ஸ் காட்சியாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் படமாக்கப்பட்ட விஜயகாந்த் காட்சியை பிரேமலதாவிடம் போட்டு காட்டியுள்ளார் வெங்கட் பிரபு. காட்சிகளை பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் பிரமித்து போய்விட்டாராம். படத்தில் விஜயகாந்த் நடிக்கும் அந்த காட்சியை பார்த்த ரசிகர்கள் ஆவலாய் காத்திருக்கின்றனர்.